ஒரு ராட்வீலர் வந்து உங்ககிட்ட என்ன ரேஞ்சில் வந்து பப்பீஸ் ப்ரைஸ் வந்து ஓகே இது வந்து ஒன்று பிடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஹார்ட் பீட் அது துடிக்கிற வரைக்குமே அது வந்து கடிச்சிட்டே தான் இருக்கும். ராட்வீலர் வந்து கடிச்சா விடாதுன்னு ஃபோர்ஸ் வந்து 320 PSI அதிகமாக இருக்கு. ராட்வீலர்னாலே ஒரு பயம்பொருத்தமான ஒரு டால் தான் எல்லாமே. ஆமாம், அந்த கேட்டை போட்டு அட்டி அதுக்குள்ள ஒரு டோர் ஒரு டோர் கேட் இருக்கு, அந்த கேட்டை போட்டு அட்டி அட்டி கடிச்சு அந்த கேட்டே பறந்துருச்சு, அந்த காங்கிரீட்டே வந்து பறந்து வந்துருக்கு. ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பெட் சீரீஸ் எபிசோடில் ரொம்பவே பயங்கரமான அக்ரெசிவான த மெஜஸ்டிக் ராட்வீலர் டாக்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நம்ம சமீக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ ப்ரோ தான் வந்து சமீக் ப்ரோ. ஸோ இவர் இங்கே ராட்வீலர்ஸ் வச்சுருக்கிறாரு. ஸோ லிவிங் வித் த ராட்வீலர், இந்த வீடியோ ராட்வீலர் லவர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து ஐஎம் ராட்வீலர் ஃபேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ராட்வீலர் ஃபேனாக இருந்தீங்கன்னா அப்படியே ஷேரும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஹாய் ப்ரோ, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம வியூவர்ஸ்க்கு. எனக்கு டாக்னால் ரொம்ப கிரேஸ். நீங்களும் ஒரு டாக் லவர்? டாக் லவர். ஓகே, டாக்னால் ரொம்ப கிரேஸ். அதனால தான் டாக்ஸை வந்து சர்ச் பண்ணி ரொம்பவே தேடி நல்ல டாக்ஸாக வந்து சூஸ் பண்ணி வளர்க்குறோம். ஓகே, ஸோ ராட்வீலர் மேலே எப்படி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? ராட்வீலர்னாலே ஒரு பயம்பொருத்தமான ஒரு டாக் தான் எல்லாம் நினச்சிட்டு. ஆமாம், ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாயல் தான், சமத்தான ஒரு நாள். நீ இது எப்படி வேணாலும் மோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, இதுகளுக்கு ஒன்றும் தெரியாது, வளர்த்துறவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது. இதை வந்து கடிக்க வைக்கிறதுக்கும் நீங்கள் பழக்க முடியும், ஈஸியாக பழக்க முடியும். அதே வந்து நீங்கள் ரொம்ப பாசமாக வீட்டில் வளர்த்துனாலும் வளர்த்தலாம், அவ்வளோ ஒரு ஃபெரோசியஸெல்லாம் இல்லை. ஓகே, அதே வந்து கார்டிங் சென்ஸுக்கு பெஸ்ட்டு டாக். நீங்கள் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னாலும் அதோட வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பட் நீங்கள் இப்போ வந்து டச் பண்ணுறீங்க, பண்ணுறீங்க, புதுசாக தான் வந்திருக்கீங்க, ஒன்றுமே பண்ணுறதில்லை. ஓகே, நிறைய பேர் வந்து ராட்வீலர் வளர்க்குறவங்களே கடிக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி உங்களோட கருத்து? ராட்வீலரே வளர்க்குறவங்களை கடிக்குது அப்படின்னா அவங்க வளர்க்குற முறை தான் தான். ஓகே, அது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ப்ரீடு. இந்த ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே கேஜுக்குள்ளேயே போட்டு யாரையுமே ஹியூமன்ஸை காட்டாமல் சரியாக ஃபுட்டை கொடுக்காம இதுக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்காம வளர்த்துறதுனால அதுக்கு டெம்பர்மெண்ட் அதிகமாகி கடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த டாக்ஸ் மட்டும் கிடைக்காது, எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதுக்கு பவர்ஃபுல் பைட் ஃபோர்ஸ் கிடையாது. ஓகே, இது வந்து ஒன்று பிடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஹார்ட் பீட் அது துடிக்கிற வரைக்குமே அது வந்து கடிச்சிட்டே தான் இருக்கும். ஓகே, ராட்வீலர் வந்து கடிச்சா விடாதுன்னு. ஆமாம், அந்த பைட் வந்து ஜாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த், பைட் ஃபோர்ஸ் வந்து 320 PSI அதிகமாக இருக்குது. பெர் ஸ்கொயர் இன்ச். ஆமாம், அதை வந்து இருக்குது, அதனால் வந்து சேதாரம் அதிகமாக இருக்குது. மற்ற டாக்ஸ் கடிச்சா ஒன்றும் ஆகிறதுல பெருசாக ஒரு டேமேஜோடு போயிருது. ஓகே, சின்ன சின்ன டேமேஜோடு போயிருது. இந்த டாக்ஸ் கடிச்சா வந்து அதிக டேமேஜ் ஆகிறதுனால பிரச்சனை. ஆனால் வளர்க்குற மாதிரி வளர்க்கணும்னா இதே மாதிரி லாயல் டாக் இருக்காது, இது ஒரு பிரச்சனையெல்லாம் இல்லை. வளர்க்க தெரியாமல் வளர்க்குறாங்க, ஒரு கட்டி வச்சே வளர்க்குறதுனால தான் பிரச்சனை. டாக் வந்து ஃப்ரீயாக விட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணி மெடிசன் கரெக்டாக பண்ணீங்கன்னா இந்த ப்ரோ உங்கள் டாக்ஸ் பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஷோ பண்ணிகிட்டு இருக்கீங்களா இந்த டாக்ஸை வச்சு? ஷோ பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 CC இருக்குங்களா? ஓகே, அதுக்கடுத்து டைம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். கோவிட்னால வந்து ஷோ எதுவும் இல்லை, அதனால் எதுவும் காட்டல. சிசினா என்ன? சேலஞ்ச் சர்டிஃபிகேட். அதாவது ஒரு ப்ரீடில் வந்து ஒரு மேல் டாக் ஒன்று ஃபீமேலுக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, அந்த ஷோலேயே அந்த ரிங்லேயே இருக்கிற டாக்கு மட்டும் ஒரு நல்ல டாக் மட்டும்தான் அந்த சிசி கொடுப்பாங்க. ஓகே, அந்த ஒரு 4 CC வாங்கினா தான் அது வந்து இந்தியன் சாம்பியன். ஓகே, நம்ம அப்ளை பண்ணி இந்தியன் சாம்பியன் பண்ணணும். இப்போ 2 CC இவளுக்கு இருக்குது, அவனை வந்து ஒரே ஷோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இவன் வந்து பாலக்காட்டில் வந்து ஒரு ஷோ பண்ணியிருக்கோம். ஓகே, பாலக்காட்டில் வந்து லைன் அப் வரைக்கும் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷோ பண்ணலை. ஓகே, மீன்ஸ்க்கு வந்து கோவிட்னால தான் பண்ணலை. ரெண்டு பேத்தையுமே அடுத்து ஊட்டியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஷோஸ் நெக்ஸ்ட்டு தொடர்ந்து பண்ண போகிறீங்க. ஓகே, எவ்வளோ மெடல்ஸ் வந்து உங்கள் டாக்ஸ் வாங்கியிருக்கு இது வரைக்கும்? அதான் 2 CC இவளுக்கு இருக்குது, அவனுக்கு ஒரு லைன் அப் இருக்குது.
மேலே வந்து நிறைய கிளாஸ் ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய வாங்கியிருக்கோம். ஓகே. அப்போ வந்து பப்பியில் இருந்ததுனால வந்து சிசி தரல. அதுக்கப்புறம் பப்பிக்கு அப்புறம் அடல்ட்டுக்கு தான் சிசி தருவாங்க. ஓகே. ஸோ சிசி வந்து ரெண்டு சிசி இருக்குது. ஓகே, சூப்பர். உங்கள் வீட்டில் பசங்களோடலாம் ராட்வீலர்ஸ் எப்படி பழகுது? ஃபேமிலி கூட எல்லாத்துக்கூடையும் நல்லாவே பழகும். ஓகே. என்னோடய ஸ்டாஃப்ஸு, ஓகே, அப்புறம் வந்து ரிலேஷன்ஸு, என் ஒய்ஃப் கூட நல்லா வந்து அட்டாச் பண்ணுறேன். என் ஒய்ஃபோட பெட்டு தான் வந்து ராக்ஸி. அப்படியா? நம்ம பெட்டு வந்து ப்ரூனோ. ஓகே. ஸோ இவ பேர் வந்து ராக்ஸி. ராக்ஸி. அவன் பேர் வந்து ப்ரூனோ. ஓகே. என்ன மாதிரி ஃபுட்டு டயட்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ப்ரோ? இந்த மார்னிங் எல்லா டாக்ஸுமே வந்து ட்ரை ஃபுட் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. மதிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேர்டு ப்ளஸ் வந்து எக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு எக்கு வந்து எல்லா டாக் கொடுக்குறோம். நைட் வந்து பார்த்தீங்கன்னா பீஃபு ரைஸு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அண்டு பம்ப்கின்னு பொட்டேட்டோ கேரட் இதை போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு குக் பண்ணி கொடுத்துருவோம். அண்டு எவ்ரி மந்த் வந்து டிவாம் வந்து பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து டாக் க்ரூம் வந்து மஸ்ட்டு. க்ரூம் வந்து ரெகுலராக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா முடி கொடுத்துற பிரச்சனை, ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வர்றதில்ல. ஓகே. இப்போ சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு டாக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டா இல்லை ரீசெண்டாக திடீர்னு வந்துச்சா? ஏன்னா சின்ன வயசுலேயே இன்ட்ரெஸ்ட் தான். முன்னாடி அப்பார்ட்மெண்ட் மாதிரி லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஓகே. அங்கே வந்து டாக்ஸ் எல்லாம் வைக்க முடியல. இப்போ வந்து இண்டிவிஜுவலாக ஒரு டாக்னு ஒரு வீடு கட்டி அதில் வந்து டாக்ஸ் மட்டும் வச்சுருக்குறோம். நம்ம தனியாக இருக்கும். ஓகே. ஸோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து டாக்ஸ் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் வந்து சுச்சுவேஷனால் இப்போ வளர்க்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து ப்ரோ வந்து ஒரு எடுத்துக்காட்டு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு ஃப்ரீ ஆகிட்டிங்கன்னா அதுக்கான பிளேஸ் எல்லாமே செட் பண்ணிங்கன்னா நீங்களுமே டாக்ஸ் வந்து வளர்க்கலாம். ராட்வீலர் பப்பீஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணி அதை கொண்டு வரலாம், எப்படி வளர்க்கலாம், அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க. ராட்வீலர் பப்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அடல்ட் டாக் வந்து ஒரு ட்வைஸ் வந்து ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா போதும். பப்பியாக இருக்கும்போது சின்ன வயது சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். இன்னொன்று சாஃப்டான ஃபுட்டு தான் கொடுப்பீங்க, ரொம்ப ஹார்டான ஃபுட்டு கொடுக்க மாட்டீங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு 45 days மேலே வந்து மதர் மில்க் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் பப்பி வாங்குறது பெஸ்ட். அதுக்கு முன்னாடி வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு பப்பி டிபி போட்டுட்டு அங்கேருந்து எடுங்க. ஏன்னா நீங்கள் புது இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஏதாச்சும் வைரஸ் சம்திங் ஏதாச்சும் அட்டாக் ஆகலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு 4 to 5, 6 வரைக்குமே கொடுக்கலாம். சின்ன சின்ன கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். மேக்ஸிமம் 6 times ஸ்பீட் பண்ணலாம் தாராளம். ஓகே. 6 times கூட அப்புறம் ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு ஒரு ஸ்டே வரலாம். அப்புறம் ஒரு 1 year ஆகும்போது ஒரு 2x மாற்றிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி. அண்டு நீங்கள் யூரின் வந்து உள்ளேயே பாஸ் பண்ணாமல் டாய்லெட் சாப்பிட்டு வாக்கிங் எடுத்துகிட்டு போனீங்க, வெளியே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதோட கேரக்டராகவே அது மாறிடும். அப்போ நீங்கள் என்னதான் இருந்தாலும் உள்ளேயே போகாதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சூப்பர். ஸோ இதனால தான் பிரச்சனைகள் வருது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரேபிஸ் எல்லாம் வர்றதுக்கு, ரேபிஸஸ் இல்லை பாரோலாம் டாக் வருது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏதாச்சும் சிக்கில் இருக்கலாம். நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வேக்சின் அடிக்கிறதுக்கு முன்னாலெல்லாம். ஓகே. அதுக்கு நீங்கள் மசில் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் குட்டியாக இருக்கும்போது எல்லாத்தையும் போய் வாய் வைக்கும். ஆமாம். ஸோ வேக்சின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெளியே வாக்கிங் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் வாய் வைக்கிறதெல்லாம் தவிர்த்து கொண்டு போகிறது, அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அது வாய் வைக்காது, கொஞ்ச நாள் பழகிச்சு அப்படின்னா. சின்ன வயசில் வந்து பல் வளர்கிற ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எல்லாம் டாக்ஸ்க்கும் இருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும் சேஃபான இடத்துக்குல கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக கொண்டு போயிட்டிங்கன்னா மோஸ்ட்லி எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் நல்ல ஃபுட்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். இந்த நிறைய பப்பிக்கு பைட்டிங் ஹேபிட் இருக்குது, கடிக்குதுன்றாங்கல்ல, ஸோ அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம்? கடிக்குதுன்னா அது பப்பி பைட்டு தான். அது ஓகே, சும்மா ப்ளே பண்ணுது, அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை. அதுக்கு நீங்கள் பால்ஸ் ஒன்று அதெல்லாம் வந்து சில டக் பண்ணுறதுக்கு உண்டான இதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் போட்டிங்கன்னாலே அது கடிச்சிட்டுனா மற்ற இதை கடிக்காது. ஓகே. ஸோ உங்கள் கெனலில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? உங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க கெனலை? கெனல் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுவேன். ஓகே. மீன்ஸ் ட்ரைனிங் பண்ணுவோம். நாங்கள் எங்கள் ஊருக்குல நாங்கள் யாரும் கெனல் பாய் அப்படின்லாம் பார்க்குறது. ஓகே. இவர் தான் வந்து கெனல் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. ஓகே. கெனல் மெயின்டைன் பண்ணுறது எங்கள் சேர்த்தியை மெயின்டைன் பண்ணுறது. சரி. அப்புறம் இவர் வந்து ட்ரைனிங்க்கு வருவாப்பில். ஓகே. ட்ரைனர் தான், சிவில் இன்ஜினியர். ஓகே. அண்ட் வந்து ஒபிரியஸ் ஜட்ஜ் நம்ம கூட இருக்கார். ஓகே. ஆர்சி லிங்கம் சொல்லிட்டு இந்தியாவிலே வந்து 4 ஜட்ஜ் தான் இருக்காங்க. ஓகே. அதில் ஒரு ஜட்ஜ் அவரோட கைட் மூலிமா நாங்கள் ட்ரைனிங்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஷோஸும் பண்ணுறீங்க? ஷோஸும் பண்ணுறோம். ஓகே. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பெரிய ஃபார்ம் வச்சுருக்கீங்க, பெரிய குடவுன் வச்சுருக்கீங்க, வீடு இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஆஃப் த பெஸ்ட் டாக் வந்து ராட்வீலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ராட்வீலர் வந்து உங்கள்கிட்ட என்ன ரேஞ்சில் வந்து பப்பீஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? 35-40 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பப்பி லைவாக இல்லை. ஓகே. கால் பண்ணி பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மேபி நிறைய பேர் ப்ரீட் பண்ணுறாங்க. வித் கேசியோட நீங்கள் இதை தரீங்க? கேசி இல்லாமல் எந்த டாக்ஸும் நம்ம கொடுக்குறது இல்லை. ஓகே. நம்மளது கேனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம கேனல் நேமில் தான் எல்லா டாக்ஸும் பப்பி. ஓகே.
என்ன மாதிரி இப்போ ட்ரைனிங் அண்டு என்ன பிளேஸ்லாம் அது கொடுத்துட்ருக்கீங்க? லேட் நம்ம ஒரு ஷோ ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கிறோம், எப்போதுமே வந்து பிரீட் ஷோ ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கோம். பிரீட் ஷோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டாகோட ஒரு அழகு, அதோட ஸ்டாண்டர்ட் கலர் ஸ்டாண்டர்டில் என்னென்ன இயர் எப்படி ரிப்ளேஸ் ஆகிருக்கணும், டைல் எப்படி இருக்கணும், டாப் லைன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற குவாலிட்டி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வேணும். அந்த டாகை மட்டும்தான் பிரீட் ஷோ பண்ண முடியும். கால் பெண்டான டாகை நீங்கள் என்ன தான் ட்ரெயின் பண்ணிங்கனாலும் பண்ண முடியும், பிரீட் ஷோ பண்ணிங்கன்னா அது சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. ஓகே, அது நீங்கள் குவாலிட்டி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அதுக்கு குவாலிட்டி சூஸ் பண்ணி நல்லா டாக்ஸ் எடுத்திங்கன்னா தான் ப்ரீட் ஷோ பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக் எப்படி ஸ்டாக் நிற்கணுங்கிறது நம்ம எக்ஸசைஸ் டெய்லியுமே இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் ஜட்ஜஸ் முன்னாடி டீத் வந்து டாக் எப்படி காட்டணும், புதுசாக ஒரு டாக் நீங்கள் டீத் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது, அதுக்கு வந்து ஒரு பூச்ச சுபாவம் இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும், அது பல்லெல்லாம் சென்சிட்டிவாக இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணி பழக்கணும். அண்ட் வந்து ரிங்குள்ளே எப்படி ஓடுறது அப்படிங்கிறது அந்த டாக்கு வந்து பழக்கிருக்கணும். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக எப்படி ஓடுறது அப்படிங்கிறது அந்த டாக் பழக்கணும். அப்போ தான் அந்த டாக் வந்து வாக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறது ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பழக்கிறதுக்கு நாங்கள் கிரவுண்டில் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்டில் டெய்லி நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், டெய்லியும் ஓட வச்சுட்ருக்குறோம். அண்ட் வந்து பால் ரெட்ரீவ் பண்ண வைப்போம், அப்போ தான் வந்து ஸ்டெமினா ரொம்ப அதிகமாக வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்மில் வச்சுருக்கோம், த்ரெட்மில்ல டெய்லியும் போடுறோம், வீக்லி ட்வைஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அண்ட் வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கோம் டாக், ஓகே, ஸ்விம்மிங் வந்து வீக்லி ஒன் ஸ்விம்மிங் பூல் போட்டுருக்கோம். சூப்பர், ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கா உங்ககிட்ட இருக்கு? டாக்ஸ்க்கு ஸ்விம்மிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அனிமல் எடுத்தீங்கனாலும் ஸ்விம்மிங் முக்கியமாக தான், வந்து நல்ல ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வரும், குழுக்குள்ள நல்லா கூலிங்காக ஸ்விம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும் போல். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து பிஸியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இப்போ புதுசாக நம்ம டாக்ஸ் வளர்க்குறனாலும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குறைஞ்சது? அது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம். ஓகே, 2 மணி நேரம் மேக்ஸிமம் டைம் தான், டாகெல்லாம் அவ்வளோ நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது, பண்ணாது. வெயில் டைமை தவிர்த்து ரொம்ப நல்லது, ஷேடில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் மார்னிங் ஈவினிங் பெஸ்ட் டைம் ட்ரைனிங் பண்ணுறது, பெஸ்ட் டைமு. சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே ட்ரெயின் பண்ணி பழகிக்கிங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் பண்ணுங்கிறது டாகும் பண்ணாது நம்மளும் அது நல்லது கிடையாது, ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும். அதாவது நீங்கள் சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் பண்ணுறது. ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா ராட்வீலர் வந்து ஒரு குட்டியாக இருந்து ஒரு 1 இயர் வளர்கிற வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கும், அப்படியே அமைதியாக இருக்கும், அதுக்கு மேலே வந்து அது டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி? டாக் எல்லாம் வந்து குரூப்பாக வந்து ஹண்டிங் பண்ணும், ஆமாம், அது பல ஜென்ரேஷனாகவே வந்து குரூப்பாக ஹண்டிங் பண்ணியே பழக்கும். டாக் தான் அதில் வந்து நான் தான் ரூலர் அப்படிங்கிற மாதிரி அதை நினச்சிக்கும். ஆமாம், நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் அதுக்கு ரூலருங்கிற மாதிரி நீங்கள் தான் பாஸுங்கிறது அதுக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால் போட்டு விளையாடுறீங்க, நீங்கள் தேவைப்படும் போது அதுக்கு பால் கொடுக்கணும், அது கேட்கும்போது நீங்கள் பால் கொடுக்கக்கூடாது, அதுக்கு ஃபுட்டு நீங்கள் தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகே, அது கேட்குற மாதிரி நீங்கள் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. ஓகே, சின்ன வயசுலேருந்தே அந்த கேரக்டர் நீங்கள் டாய்லெட் விடுற டைமில் தான் அந்த டாய்லெட் போகணும். ஸோ இந்த எல்லா கேரக்டரும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பழக்கிட்டீங்க அப்படிங்கன்னா, அதோட போக்கில் நீங்கள் விடாமல் உங்கள் போக்கில் விட்டீங்கன்னா நீங்கள் தான் பாஸ்ன்னு அதை ஏற்றுக்கும். ஓகே, அப்போது அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பே இல்லை. ப்ரோ இப்போ டாக்ஸுக்கு பால் கொடுக்கலாமா கூடாதா? நிறைய பேர் வந்து வேற வேற கருத்துக்கள் சொல்லி போயிட்டுருக்கு. பால் வந்து டாக் வந்து டைலூட் ஆகாது, மாட்டுப்பால் வந்து இதுக்கு சூட்டபிள் கிடையாது. ஓகே, இதோட மதரோட மில்க்குங்கிறது வேற, நம்ம மாட்டு சாதா மாட்டுப்பால்ங்கிறது வேற. ஓகே, நமக்கு வேணால் இது டைலூட் ஆகல மாதிரி தவிர டாக் டைலூட் ஆகாது. நீங்கள் தயிராக கொடுக்கலாம், தயிராக கொடுக்கலாம், ஆனால் பால் கொடுக்கறது வந்து நாட் அட்வைசபிள், ஆனால் நம்ம சொல்லக்கூடாது, ஆஸ் அ டாக்டர் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம், பால் கொடுத்தா ஏதாவது ஆகுமா அப்படின்னு பார்த்தோம், அது டைஜஷன் பிரச்சனை வருது, லைட்டாக வருதுனா போகுது, லைட்டால் நிறைய ரொம்பவே லூஸ் மோஷன் ஆகுது, மோஷன் போகுது, தவிர்க்கிறது நல்லது. ஸோ ஓகே கைஸ், பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து தயிர் கொடுக்கலாம் இல்லையா, தயிரை வந்து நல்லா கொஞ்சம் மோர் மாதிரி ஆக்கி கொடுக்கலாம். ராட்வீலர் வந்து ப்ரொடெக்ஷன் டாக், ப்ரொடெக்ஷன் டாக்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு நடந்த ஒரு லைவ் இன்சிடெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒய்ஃப் மட்டும் இருந்தால் வீட்டில் இருந்தால், ஓகே, அந்த டைமில் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் விஷயமே வெளியே போயிடுச்சு. அப்போ அந்த டைம் அவங்க கன்சீவ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு தீஃப் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பவர் இருக்கு இல்லைங்கன்னா, பவர் வந்து ஒரு கல்லை போட்டுட்டு அதைய பவர் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போவே டாக்கு வந்து என்ன தெரிஞ்சுன்னு தெரியல, பயங்கரமான சவுண்ட், அன்றைக்கி எது வரைக்கும் இல்லாத சவுண்டு வந்து ரொம்பவே சவுண்டு. அவன் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னேன், இது மாதிரி கரண்ட் போயிடுச்சு, டாக் வந்து ரொம்ப குலைக்குது வாங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வழியாக வந்து ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறது என்னென்னு பார்த்துருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்து ப்ரூனோ மேல் டாக் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டால், அந்த கேட்டை போட்டு அட்டி, அதுக்குள்ளே டோர் ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டை போட்டு அட்டி அட்டி நட்டுச்சு, அந்த கேட்டே பறந்துருச்சு, அந்த காங்கிரீட்டே வந்து பறந்து வந்து விழுந்து அதை போய் பார்க் பண்ணோன்னா ஓடிட்டான், அது அங்கே வரவே இல்லை, அதுக்கப்புறம் அதை பார்த்தே ஓடிட்டான்.
சூப்பர். ஸோ கேட்டே உடைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருந்திருக்கு. பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல்லான டாக், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாக் இது. ஸோ நம்ம அந்தளவுக்கு ட்ரைனிங்கும் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வயசுலேருந்து. ஆமாம், சின்ன வயசுலேருந்தே வளர்த்துறது தான் பெஸ்ட்டு. பாதியிலேருந்து ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசுக்கு அப்புறம் நீங்கள் கொண்டு வந்து வளர்த்துறதுலாம் அட்வைசபிள் இல்லை. டாக்ஸ்லாம் குட்டியிலேயே எடுத்தால் தான், குட்டியிலேருந்தே எடுக்கிறது வளர்த்துறது தான் ரொம்பவே ஈஸியும் கூட உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் குட்டியிலேருந்து எடுத்து ஒரு 5 மாதம் 6 மாதம் நீங்கள் வளர்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டீங்கன்னா கூட நீ உங்க கூட மறக்காது. டாக் வந்து ஸ்மெல் மூலமா தான் தன்னை கண்டுபிடிக்கிறது. ஓகே, பார்த்தெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறது. குட்டியில் யார் நம்ம கூட வந்து இதுவாக இருக்காங்கன்றது அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க கூட இருக்கும், மறக்கிறது இல்லை. டாக்ஸ் வந்து நீங்கள் குட்டியில் வந்து ஒரு 1 வருஷம் வளர்த்துட்டு நீங்கள் ஒரு 2 வருஷம் நீங்கள் அப்ராட் போயிட்டீங்க அப்படின்னாலும் அது மறக்கிறது இல்லை. ஓ, ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிங்கனாலும் ரொம்பவே அஃபெக்ஷனட் ஆயிரும், இன்னவே டீப் ஆயிரும் உங்கள் மேலே. உங்களை விட்டு பிரியருக்கு ரொம்ப வாய்ப்பு குறையும். அந்த ஃபாரின்ல தான் நிறைய அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வருவாங்க, டாக் ஓடி வந்து ரொம்பவே பாசமான. ஆமாம், ஸோ டாக் வந்து ரொம்ப ஒரு பாசமான மிருகம் தான் சொல்லலாம் இல்லையா. இது அடிச்சுக்கிறதுக்கு வேற மிருகம் இல்லை, பாசத்தை காட்டுறதுல டாக்ஸ் அடிச்சுக்க வேற எதுவுமே இல்லை. விசுவாசங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ எதுவுமே எதிர்பார்க்காம அது வந்து அது பண்ணுது. ஃபுட் ஆல்சோ எதிர்பார்க்கறது இல்லை. ஓகே, அது தேவையான சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமாம், இருந்தாலும் அது அதுக்காக ஜேர்னி பண்ணுற மாதிரி தெரில. ஓகே, ஸோ டிபெண்ட் ஆஃப் ஹியூமன் தான் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் இப்போ அது அடித்தாலும் இப்போ மிரட்டினாலும் கூட திரும்ப நம்மக்கிட்ட அதே பாசத்தோடு வரும், அது எதுவுமே மனசில் வச்சுக்காம. டெஃபினெட்லி, நீங்கள் வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ் அடிச்சிங்கன்னா அதை நம்ம திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மாடு ஆடு இதெல்லாம் வந்து முட்டும், என்ன தான் நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னு முட்டும். ஆமாம், இவன் இவனுக்கு என்னை விட பலம் அதிகம்தான். அந்த ராட்டு மேலுக்கெல்லாம் வந்து என்னை விட பலம் அதிகம்தான், நினச்சா வந்து என்னை க்ளோஸ் பண்ண முடியும். அடுத்தவனை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம க்ளோஸ் பண்ண முடியாதா என்ன? நிச்சயமாக க்ளோஸ் பண்ண முடியும். அவன் வந்து அன்பு கட்டுப்பட்டு நம்ம அடி அவன் அடிக்கிறது இல்லை, அடித்தாலுமே வந்து கோபமாக பேசினாலும் கூட அது வந்து சோகமாக இருந்துக்கும், உடனே வந்து வாடா அப்படின்னா அதெல்லாம் மறந்துடும். சூப்பர். ஸோ பகை உணர்வுலாம். ஸோ கைஸ், நம்ம வீடியோவுடைய நோக்கமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்கணும், அதே டைமில் ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். ஸோ ப்ரோ, இப்போ உங்கள் டாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்ப்பாங்க, நிறைய பேர் பப்பீஸ் வாங்கணும் இல்லை ஒரு ஸ்டட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்காக பார்ப்போம். ஸ்டட் சர்வீஸ்லாம் இருக்கா உங்கள் அந்த டாக் அந்த லினேஜ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 2017-18 டாக் ஆஃப் தி இயர் வாங்கினோட டைரக்ட் சண்டை தான் நம்ம ப்ரூவம். ஓகே, இவனை ஆக்சுவலி வந்து நம்ம குட்டியிலே வந்து வாங்கிட்டோம். ஸ்டட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டாக்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கம்பல்சரி குவாலிட்டி ஃபீமேல் டாக்ஸ், ஃபீமேல் டாக்ஸ் மட்டும் தான் ஸ்டட் கொடுத்துட்ருக்கோம். மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா கேசிஐ கம்பல்சரி, ஏஜ் வந்து 1.5 வயசுக்கு மேலே இருக்கணும், அண்ட் வந்து டாக் வந்து பக்கா குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, வேறு எந்த டாக்கும் நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து பேப்பர் இல்லாமல் குவாலிட்டி இல்லாமல் கால் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ராட்வீலர்ஸ் பற்றி நமக்கு சொன்னீங்க, அதுவும் ராட்வீலர் லவர்ஸ்க்காக ஸ்பெஷலாக. கேட்கும் போது ரொம்பவே ஆசையாக இருந்தது. ஸோ கைஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். See you, Tata, bye.